வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இந்தியன் 2 படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பிக்க போகுது. அதாவது ஆகஸ்ட் 24 உலகநாயகன் கமல்ஹாசன் இல்லாமல் அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது. உலகநாயகன் கமல்ஹாசன் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு அப்புறமாக அந்த படப்பிடிப்பில் இணைவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் 13 காஜல் அகர்வால் அவங்களுடைய போர்ஷன் ஆரம்பமாகுது. ஸோ இந்த தகவல் வந்திருக்கு. ஆகஸ்ட் 24 ஷூட் ஆரம்பிக்குது அப்படின்னு. ஸோ இந்தியன் 2 படத்துக்காக வில்லனாக நடிக்கிறதுக்கு சத்யராஜ் அவர்களை வந்து சங்கர் அவர்கள் அணுகியிருக்காரு. அவர்கிட்ட கதையும் சொல்லியிருக்காரு. ஸோ கமல் சார் வந்து சத்யராஜுக்கு வந்து எவ்வளவு முக்கியமானவர், அவர் திரையுலக வாழ்க்கைக்கு எவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்காரு. அந்த கட்டுரையை பார்ப்போம். ஸோ இவ்வளவு தூரம் மரியாதை வச்சுருக்கிற சத்யராஜ் இந்தியன் படத்தில் வில்லனாக நடிக்க சம்மதிப்பாரா? ஏன்னா ஏற்கனவே விருமாண்டி படத்தில் கேட்டப்போ மறுத்துட்டார். அந்த பேய் கமன் கேரக்டர் இல்லை நல்லம்ப நாயக்கர் கேரக்டர் நடிக்க கேட்டப்போ மறுத்துட்டார். அதே மாதிரி சிவாஜி படத்தில் வில்லன் பாத்திரம் நடிக்க சங்கர் கேட்டப்போ மறுத்துட்டார். ஆனால் பட் நண்பனில் நடித்தார். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு, நடிக்க ஒத்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டுகளில் தான் தெரியும். அப்போ தான் நம்ம வந்து அதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும். விக்ரம் இப்போ வந்து 80வது நாளில் என்ட்ரி ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. இப்போ சத்யராஜ் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி அதை கமல் 60 சிறப்பு மலருக்காக எழுதின அந்த கட்டுரையை பார்ப்போம். ராஜு, நாளைக்கு ஏவிஎம் 4வது ஃப்ளோருக்கு வா. டைரக்டர் TN பாலுவிடம் உன்னை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்று NK விஸ்வநாதன் சொன்னதும் எனக்கு பயங்கர குஷியாயிடுச்சு. மறுநாள் நல்ல உடை அணிந்து ஃபோட்டோக்களுடன் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சென்றேன். அன்றைக்கு சட்டமன் கையில் படத்துக்காக கமல் சாரும் ஸ்ரீபிரியாவும் நடிக்க சொர்க்கம் மதுவிலே பாடல் காட்சியை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். செட்டுக்கு கமல் வருகிறார். இவ்வளவு அழகான ஆளுங்கள்லாம் இருக்கிற பட உலகில் நாம் எதுக்கு நடிக்க வந்தோம் என்கிற தாழ்வு மனப்பான்மை எனக்குள் ஏற்பட்டது. நான் கல்லூரியில் படிக்கும் போதிலிருந்தே கமல் சாரை ரசித்து வருகிறேன். பெரும் வரவேற்பு பெற்ற கலைஞர், அன்றைய தமிழக இளைஞர்களின் காதல் இளவரசன். என் பிறந்தநாள் அக்டோபர் 3, கமல் நவம்பர் 7. அவர் என்னை விட ஒரு மாதம் சின்னவர். சின்ன வயதிலேயே நடிக்க வந்து விட்டதால் சினிமாவில் சீனியர். அவரிடம் எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. அப்புறம் எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன். எல்லோரும் அழகாக இருந்துவிட்டால் அப்புறம் ஹீரோ வில்லன் என்ற வேறுபாடு இல்லாமல் போய்விடுமே. இங்கிலீஷ் படங்களில் ஒவ்வொரு தன்முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, இப்படி மனதை மாற்றிக்கொண்டேன். ஃபைட்டிங் எல்லாம் தெரியுமா என்று டைரக்டர் கேட்டதும், தெரியும் சார், நான் கராத்தேயில் பிளாக் பெல்ட் சார் என்று எடுத்து விட்டேன். அவரும் நம்பிவிட்டார். நாளைக்கு வந்து பாரு, மந்தவெளியில் ஒரு ஹோட்டலில் ஃபைட் சீன் எடுக்கிறோம், உனக்கு சின்னதாக வில்லன் விடம் என்றார். நான் ஆகாயத்தில் பறக்கிறேன். கமல் சார் ஹீரோ, நான் வில்லனா? ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கே என்று ஆனந்தப்பட்டேன். குன்றத்தூரில் ஷூட்டிங் முதல் காட்சி, ஒரு மலையிலிருந்து ஓடி வருவது மாதிரி எடுத்தார்கள். நான் வில்லன், செய்த கொலைக்காக ஹீரோ கமலிடம் மாட்டிக்கொள்வது மாதிரி, இதெல்லாம் ஈஸியாக நடிச்சிட்டேன். அடுத்து கமல் சாரும் நானும் மோதுவது மாதிரி சண்டை காட்சி என்று டைரக்டர் சொன்னதும் ஆடி போய்விட்டேன். கராத்தே பிளாக் பெல்ட் என்று எனது பொய்யான சாயம் வெளுத்து விடுமே என்ற பயம் வந்துவிட்டது. நேராக ஆழ்வார்பேட்டைக்கு போய் கமல் சாரிடம் உண்மையை சொல்லிவிட்டேன். சார், ஒரு புது நடிகனுடைய பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு தெரியும். வாய்ப்புக்காக நான் பிளாக் பெல்ட்னு டூப்பு விட்டேன். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில என்றேன். சரி, உங்களுக்கு கராத்தே தெரியுமா? கமல் கேட்டார். 3 மாதம் போயிட்டு வந்தேன், அதனால் கொஞ்சம் தெரியும். பரவாயில்ல, அதை வச்சு ஓரளவு சமாளிச்சிடலாம். இருந்தாலும் சினிமாக்குன்னு சண்டை முறை ஒன்று உண்டு, அதை கொஞ்சம் பழகிடுங்க என்று சொல்லி அந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் கிருபாவை கூப்பிட்டு, இவருக்கு சினிமா அடிதடி பற்றிய அடிப்படை விஷயத்தை கொஞ்சம் கற்றுக்கொடுங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க என்றார் கமல் சார். ஒரு புதுமுகமான எனக்கு பிரபல ஹீரோவான அவர் இப்படி பெருந்தன்மையுடன் உதவுவது பார்த்து அன்றிலிருந்து அவர் மேல் எனக்கு மதிப்பு பெருகியது. அதன் பின் கமல் சாருடன் நட்பு வளர்ந்தது. எனக்குள் ஒருவன் படப்பிடிப்பு டார்ஜிலிங்கில் நடந்தது. அதற்காக நான் என் மனைவியையும் அழைத்து சென்றிருந்தேன். அங்கே 2 மலைகளுக்கு நடுவில் விஞ்ச் காரில், அந்த ரோப் காரில் இருவரும் சண்டை போடுவது போல் ஒரு காட்சி. அதற்காக முதலில் ரோப் கார் நிற்கும் இடத்தில் சண்டை போடுவது மாதிரி ஒத்திகை பார்த்தோம். நடு வழியில் ரோப் காரின் வெளியே தொங்கிக் கொண்டு சண்டை செய்வோம். சத்யராஜ் ரொம்ப தத்ரூபமாக தெரியும், படம் பார்க்குறவங்களுக்கு டென்ஷனாக இருக்கும் என்று ஒத்திகையின் போது கமல் சார் சொன்னார். நானும் சாதாரணமாக புரிந்து கொண்டு ஓகேன்னு சொல்லிவிட்டேன். நாங்கள் ஒரு ரோப் காரிலும், டைரக்டர் ரஷ்மி முத்துராமன் கேமரா இன்னொரு ரோப் காரிலும் வந்தார்கள். நடுவழியில் வந்து கீழே பார்த்தால் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேல் பள்ளம். பார்த்ததும் பகீர் என்றது. அப்போது ரோப் காரில் தொங்கிக் கொண்டு ஃபைட் பண்ணுவோமா என்று கமல் கேட்கிறார். நான் வேகமாக வேண்டாம் என்றேன். ஏங்க, அங்கே தொங்கலாம்னு சொன்னீங்க என்று கேட்டார். சார், நம்ம ஒத்திகை பார்த்த இடம் தரை, இது கீழே 1000 அடி பள்ளம் என்றேன். தைரியமாக தொங்கலாங்க, ஒன்றும் ஆகாது என்றார் கமல். அவர் தைரியமாக ரிஸ்க் எடுப்பார். நம்மால் முடியுமா? வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம் தாண்டா சோறு என்று தலைவர் பாட்டை நான் பாட அங்கேயே கமல் சார் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்.
எதிர் பக்கத்தில் கேமராவுடன் இருந்த எஸ்பிஎம் என்னங்க ஃபைட் பண்ணாமல் சிரிக்கிறீங்க என்றார். ரோப் காரில் தொங்கச்சுன்னா சத்யராஜ் பாட்டு போடுறார் என்று கமல் சொல்ல அவரும் சிரிக்கிறார். அந்த படைப்பிடிப்பு நேரத்திலேயே கமல் தான் எழுதிய கவிதைகளை என்னிடம் படித்து காட்டுவார். அப்போதே அவர் முற்போக்கு சிந்தனையாளர். விஞ்ஞானம், கடவுள் மறுப்பு குறித்து அவருடன் நிறைய விவாதம் செய்வேன். அந்த வகையில் அவர் என்னிடம் ரொம்ப நட்பாக பழகுவார். காக்கி சட்டையில் முக்கிய வில்லன் ராஜீவ்தான், நான் அவருடைய உதவி வில்லன் மாதிரி. முதல் நாள் அடையார் போர்ட்கிளப்பில் நானும் கமலும் வருவது போல ஒரு காட்சி எடுத்தாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு அண்ணா சாலையில் படப்பிடிப்பு நடக்குது. வெளியே இடி மின்னல் மழையாக இருந்தது. அந்த காட்சியில் கமல், நான், மாதவி நடித்தோம். ஒரு பிணத்தின் வயிற்றில் சிறிய தகட்டை வைத்து கடத்தி வர்ற மாதிரி சீன் அது. பிணத்தை பார்சல் செய்து அனுப்பிய ஆளுக்கு நான் ஃபோன் செய்து விசாரிக்கும் காட்சியில், டே ஜனா, நீ தானே பிணத்தை பார்சல் பண்ண, தகுடு எங்க என்று கேட்பேன். அவர் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இடிமலையில் நான் கேட்பது சரியாக காதில் விழவில்லை. தகுடு தகுடு என்று ஒரு முறைக்கு இருமுறை சொன்னதும் இதை ரசித்து கமல் சிரித்தார். சத்யராஜ் 2 தடவை தகுடு தகுடு என்றது சூப்பராக இருக்கு என்றார் டைரக்டர் ராஜசேகர். கமலிடம் சொன்னார், நானும் ரசித்தேன், அந்த வசனம் நல்லா ரீச் ஆகும், அப்படியே 2 முறை சொல்லட்டும் என்றார் கமல் சார். காக்கிச்சட்டையில் இப்படி பேசிய வசனம் கமல் சார் சொன்னது போல பரபரப்பாக பேசப்பட்டது. 2வது வில்லனான என்னுடைய காட்சிகள் மேலும் அதிகமாக்கப்பட்டது. கமல் சாரின் நட்பும் ஆலோசனையும் பெற்று நடித்த காக்கிச்சட்டை மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கான விழாவில் கூட கமல் சாரின் பெருந்தன்மை வெளிப்பட்டது. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான இருவர் இளையராஜா, சத்யராஜ் என்று அவர் திறந்த மனதுடன் பேசிய பேச்சு நிறைய கைத்தட்டல் பெற்றது. அதே போல நான் ஹீரோவாக வளர்ந்து வந்த நேரத்தில் மலையாளத்தில் வெற்றி பெற்ற ஒரு கதையை வாங்கி தமிழில் தயாரித்தார். அதில் என்னை கதாநாயகனாக நடிக்க வைத்தார். அவர் ஹீரோவாக நடிக்க வேண்டிய அந்த பாத்திரத்தில் என்னை நடிக்க வைத்ததோடு ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்தார் கமல் சார். அந்த படம்தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. வில்லனான என்னை ஹீரோவாகி பார்த்த ரியல் ஹீரோ கமல்.